டேய் பிராங்க்லின், என்னடா தீபாவளி அன்னைக்கு கூட வெடி வெடிக்காம கேம் விளையாண்டுட்டே இருக்க? வாடா போயிட்டு ஜாலியா வெடி வெடிக்கலாம். டேய் பிராங்க்லின், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், காதுல விழலையா? டேய் ஷின்சன், கொஞ்ச நேரம் அமைதியாடுறா, நான் இதுல ஜெயிச்சாதான் அடுத்த லெவல் போக முடியும். அதனால கொஞ்ச நேரம் அமைதியாரு, நாம இதை முடிச்சுட்டு வெடி வெடிக்கலாம். அடே பிராங்க்லின், இதைத்தான்டா நீ 3 மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. கைஸ், இதுக்கப்புறம் இந்த பயபிள்ளை நம்ப நான் வேலைக்காகாது. நாம போயிட்டு சாப்ப கூட்டிட்டு வந்து அவன் கூட சேர்ந்து நம்ம வெடி வெடிக்கலாம். கைஸ், ஏதோ வித்தியாசமா சவுண்ட் கேக்குது, எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. ஓ நோ, மேல இருந்துதான் வருதா? என்னடா இது, பாக்குறதுக்கு ஏலியனோட பறக்கும் தட்டு மாதிரியே இருக்கு. இல்ல இல்ல, இது உண்மையாவே ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் தான். ஆமா, இது நம்ம வீட்டுக்கு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஹே, இது என்ன படிக்கட்டு, இது எங்க இருந்து வந்துச்சு? கைஸ் பாத்தீங்களா, இந்த படிக்கட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு தான் போகுது. அப்படின்னா வாங்க சீக்கிரமா போயிட்டு இதுக்கு மேல என்னதான் இருக்குன்னு பாக்கலாம். கைஸ், இப்ப நாம போயிட்டு உண்மையான ஏலியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்க போறோம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் ஏலியன்ஸ பாத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாம தான் ஃபர்ஸ்ட் பாக்க போறோம். டேய் என்னடா இது, இவ்வளவு பெரிய படிக்கட்டா இருக்கு. ஓகே கைஸ், இப்ப நம்ம கிட்ட வந்துட்டோம், வாங்க உள்ள போலாம். என்னது ஏலியன்ஸா? ஆமா பிராங்க்லின், ஏலியன்ஸ் தான். நீ என்ன சொல்ற, எதுக்காக ஷின்சான் கடத்திருக்க? நீ ஷின்சான் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உன்னோட ஷின்சான் உனக்கு திரும்ப கிடைக்கணும்னா நான் சொல்றத நீ பண்ணுனா மட்டும்தான் அவன் உனக்கு உயிரோட கிடைப்பான். ஒரு நிமிஷம், நீ என்ன சொல்ல வர, எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்றேன் பிராங்க்லின், நாங்க பூமி வழியா போயிட்டு இருக்கும் போது எங்களோட ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து ஏலியனோட முட்டை கீழே விழுந்துருச்சு. நாங்களும் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம், ஆனா அது எங்கேயுமே கிடைக்கல. அதனால அந்த முட்டை எங்க இருக்குன்னு நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். அது எங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் நாங்க ஷின்சான் திரும்பவும் உன்கிட்ட கொண்டு வந்து விடுவோம். அப்படி இல்லனா நீ இவனை மறந்துரு, உனக்கு இன்னைக்கு நைட் வரைக்கும் மட்டும்தான் டைம். பை பிராங்க்லின். ஏலியன், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. ஓ நோ கைஸ், கைஸ் இந்த ஏலியன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஷின்சான், ஷின்சான், டேய் ஷின்சான் நீ எங்க இருக்க? கைஸ் ஷின்சான் எங்கேயுமே ஆள காணோம். அப்படின்னா அந்த ஏலியன் சொன்னது உண்மைதானா? அச்சச்சோ, நான் இப்ப அந்த ஏலியனோட எக் எங்க போயிட்டு தேடி கண்டுபிடிக்க போறேன்னு வேற தெரியலையே. அதுவும் இன்னைக்குள்ள நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கலனா ஷின்சான் நமக்கு கிடைக்கவே மாட்டான். ஷின்சான் இல்லாம நம்மளால ஒரு நாள் கூட ஹாப்பியாவே இருக்க முடியாது. அதனால இப்ப அந்த ஏலியனோட முட்டை எங்க இருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சாகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வாங்க போயிட்டு மைக்கேல் கிட்ட இதை பத்தி சொல்லலாம். கண்டிப்பா மைக்கேலால நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும். கைஸ், இன்னைக்கு தீபாவளிங்கிறதால எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ எல்லாருமே வெடியை பார்த்து சேஃபா வெடிங்க. அப்புறம் எனக்கு விஷ் பண்ணணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே ஃபைனலா இப்ப நம்ம மைக்கேலோட வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா இப்போ மைக்கேல் எங்க இருக்கான்னு வேற தெரியலையே. கைஸ் அங்க பாருங்க, அங்கதான் இருக்கான். ஓகே வாங்க சீக்கிரமா போயிட்டு மைக்கேல் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி ஹெல்ப் கேட்கலாம். மைக்கேல், டேய் மைக்கேல், உன்னத்தாண்டா மைக்கேல், நான் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பிராங்க்லின், என்னடா இது, தீபாவளி அதுமா இங்க வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க, என்னாச்சு? ஆமா ஷின்சான் உன் கூட வரலையா? டேய் மைக்கேல், ஷின்சான் ஏலியன்ஸ் எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போயிருச்சு. டேய் பிராங்க்லின், என்னடா சொல்ற, தீபாவளி அதுமா எதுக்கு இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க, சொல்லு ஷின்சான் எங்க? மைக்கேல், நான் சொல்றது எல்லாமே உண்மைதாண்டா, ஷின்சான் ஏலியன்ஸ் தூக்கிட்டு போயிருச்சு. அது மட்டும் இல்ல, எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆமா, அத பத்தி நீ என்ன கேக்குற? அது வந்து டேவிட்
அந்த ஏலியனோட முட்டை எங்களுக்கு வேணும். ஏன்னா ஒரு ஏலியன் இவனோட வீட்டுக்கு வந்து இவனோட மாமா பையனை தூக்கிட்டு போயிருச்சு. அதனால அவனை நாம திரும்ப கூட்டிட்டு வரணும்னா அந்த ஏலியனோட முட்டை கண்டிப்பா வேணும். ஓ, ஐ அம் சாரி பிராங்க்லின், எனக்கு உன்னோட கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, நீ இரு, நான் அந்த ஏலியனோட முட்டை யாருக்கிட்ட இருக்குன்னு எப்பவே கேக்குறேன். ஹலோ, நான் டேவிட் பேசுறேன். நேத்து ஏலியனோட முட்டை கிடைச்சதுல, அது இப்ப யாருக்கிட்ட இருக்கு? சார், அது வந்து நம்மளோட தாசன் கோ டீம் கிட்ட தான் இருக்கு. அப்படியா? ஓ நோ, நான் எது நடக்க கூடாது நினைச்சனோ அதுவே நடந்துருச்சு. சாரி மைக்கேல், சாரி பிராங்க்லின், அந்த ஏலியனோட முட்டை தாசன் கோ டீம் கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட இருந்து நம்மளால அந்த முட்டையை வாங்க முடியாது. பேசாம நீங்க வீட்டுக்கு போறதுதான் நல்லது. அவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. அவங்களெல்லாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. என்னது தாசன் கோட்டிமா? பிராங்க்லின், அவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. கண்டிப்பா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பா நமக்கு அந்த ஏலியன் முட்டை கிடைக்காது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஷின்சான திரும்பவும் கூட்டிட்டு தான் வருவேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க, மத்ததெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கைஸ், எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து அந்த ஏலியனோட முட்டையை நம்ம எடுக்கணும். அப்பதான் நம்மளோட ஷின்சான் நமக்கு திரும்ப கிடைப்பான். அது மட்டும் இல்ல, அந்த ஏலியன் சொன்ன டைம்ல இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதுக்குள்ள நாம எப்படியாவது போயிட்டு அந்த முட்டையை எடுக்கணும். சோ சீக்கிரமா வாங்க. கைஸ், ஃபைனலாக இப்போ நம்ம டேவிட் சொன்ன இடத்துக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஏலியனோட முட்டை இங்கே தான் இருக்கணும். அது இல்லாமல் நம்ம இந்த இடத்த விட்டு போகவே கூடாது. பாஸ், இந்த ஏலியனோட முட்டையை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த முட்டைக்காக எதுக்கு நமக்கு இவ்வளோ செக்யூரிட்டி சொல்லுங்க பாஸ். டேய் முட்டால், இந்த ஏலியனோட முட்டை அவ்வளோ சாதாரணமான முட்டை இல்லடா. இது வரைக்கும் இந்த உலகத்திலேயே ஏலியனோட முட்டை எப்படி இருக்குன்னு யாருமே பார்த்தது கிடையாது. ஆனால் அது இப்போ நம்ம கிட்டே இருக்கு. இதை மட்டும் நம்ம வித்தோம்னா இந்த உலகத்திலேயே நாம தான்டா ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரனா இருப்போம். பாஸ், அதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த ஏலியனோட முட்டைய நாம எப்படி விக்க போறோம்? யார்கிட்ட விக்க போறோம்? அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. இந்த ஏலியனோட முட்டைய வாங்குறதுக்காக இன்னைக்கு ஒரு பெரிய பார்ட்டி வருது. அவங்க கிட்ட மட்டும் நம்ம இந்த முட்டையை வித்துட்டோம்னா அதுக்கப்புறம் வேர்ல்டுலயே நாம தான்டா நம்பர் ஒன் பணக்காரனாவே இருப்போம். அதுக்காக தான் பாத்தியா எவ்வளவு செக்யூரிட்டின்னு, இவங்க எல்லாரையும் மீறி இங்க எவனுமே வர முடியாது. அப்படியே வந்தாலும் உயிரோட வெளியே போக முடியாது. பாஸ், உண்மையாவே நீங்க ரொம்ப ரொம்ப பெரிய அறிவாளி. சூப்பர் பாஸ், உங்ககிட்ட வேலை செய்யறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. கைஸ், டேவிட் நமக்கு சொன்ன லொகேஷன் இதுதான். இங்கேதான் அந்த ஏலியனோட முட்டை இருக்கு. சோ வாங்க, இதுக்குள்ள நாம போயிட்டு அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கலாம். வாங்க, அப்படியே ஸ்லோவா உள்ள போலாம். யாராச்சும் இருந்தாங்கன்னா டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும். அச்சோ கைஸ், நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க. எம்மாடியோ கைஸ், இதுக்கப்புறம் நம்ம இவங்கள சும்மா விடக்கூடாது. டேய், நீங்க என்னையே ஷூட் பண்றீங்களா? இந்தாங்கடா வாங்கிக்கோங்க. அப்படிதான் கைஸ், சீக்கிரமா வாங்க உள்ள போலாம். ஹே, இங்க இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. செக்யூரிட்டி எல்லாம் பயங்கரமா இருக்கே. ஆனா எவ்வளவு பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஷின்சானுக்காக நம்ம இதெல்லாத்தையும் பண்ணிதாகணும். இங்க இருக்கிற ஒருத்தர் விடாம எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு வாங்க போய்கிட்டே இருக்கலாம். ஏய், இந்தாங்கடா வாங்கிக்கோங்க. இந்தாடா நீ வாங்கிக்கோ. எல்லாருமே வாங்கிக்கோங்க. என் முன்னாடி எத்தனை பேர் வந்தாலும் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். வாங்க, இன்னும் எத்தனை பேர் வேணாலும் வாங்கடா. உங்க எவனையும் நான் சும்மா விட மாட்டேன். கைஸ், பாத்தீங்களா, அந்த ஏலியனோட முட்டை அங்கதான் இருக்கு. சீக்கிரமா வாங்க உள்ள போலாம். ஹேண்ட்ஸ் அப். ஓ நோ, என்னை எதுவும் பண்ணிடாத. உனக்கு இந்த ஏலியனோட முட்டை தானே வேணும், எடுத்துக்கோ. பிளீஸ், என்னை விட்டுரு. என்னை எதுவும் பண்ணிடாத பிளீஸ். கைஸ், கண்ணை காட்டினதுக்கே பயந்துட்டான். இவனை நாம ஏதாச்சும் பண்ணோனா அது நமக்கு தான் அவமானம். அதனால வாங்க, நம்மளோட ஏலியன் முட்டையை எடுத்துட்டு நாம கிளம்பலாம். கைஸ், அந்த ஏலியன் நம்மளை இந்த இடத்துக்கு தான் வர சொல்லிச்சு. நாம வந்துட்டோம். ஆனா அந்த ஏலியன் எப்போ வரும்னு தெரியலையே. சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கைஸ், என்னால நம்பவே முடியல, அது ஸ்பேஸ்ஷிப் தானே? அதுக்குள்ள இருந்து இறங்கி வர்றது ஒரு ஏலியன். பாத்தீங்களா கைஸ், கூடவே நம்மளோட ஷின்சான் வந்துட்டு இருக்கான். கைஸ், இப்போதான் நாம நினைச்சது நடந்திருக்கு. ஃபைனலா நம்மளோட ஷின்சான் நமக்கு திரும்பவும் கிடைக்க போறான். வா ஷின்சான். ஷின்சான், எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கேன். ஓகே பிராங்க்லின், அதெல்லாம் இருக்கட்டும். எங்க என்னோட ஏலியன் முட்டை? ஃபர்ஸ்ட் அதை என்கிட்ட கொடு. இந்தா ஏலியன், இதுதான் நீ கேட்ட ஏலியன் எக். தேங்க்யூ பிராங்க்லின். அது மட்டும் இல்ல, என்னைய மன்னிச்சிரு. யாரோ பண்ண தப்புக்காக நான் உன்னோட ஷின்சானை கடத்திட்டேன். என்னைய மன்னிச்சிரு. பரவாயில்ல, நீ ஷின்சானை கடத்தினதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஷின்சான் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எப்ப பார்த்தாலும் வெறும் கேம் கேம்னு விளையாண்டுட்டு நிஜ வாழ்க்கையில இருக்கிற எல்லாரையும் மறந்து போயிட்டு இருக்கோம். அதனால இனிமே நான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். ஓகே கைஸ், வீடியோ பாக்குற எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. நீங்களும் இந்த மாதிரி இல்லாம உங்களோட ரியல் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பாக்குற எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. அண்ட் போறதுக்கு முன்னாடி என் ஸ்கிரீன்ல இருக்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்கலனா மறக்காம வெடி வெடிச்சிட்டு வந்து பாருங்க.